ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாரா குக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பொருட்கள் எல்லாம் எடுத்துர்க்கேன் அது என்னென்ன அப்படினு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் புளுங்கலரிசி ஒரு கிளாஸ் கள்ளப்பருப்பு அரை கிளாஸ் தோரம் பருப்பு அரை கிளாஸ் உளுத்தம் பருப்பு கால் கிளாஸ் பச்சை பருப்பு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் நான் வந்து 10 காஞ்ச மிளகாய் இன்னைக்கு எடுத்துர்க்கேன் கொஞ்சம் சோம்பு இதெல்லாத்தையும் தண்ணி போடாம ட்ரையா அரைச்சுக்கணும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கோங்க நார்மலா எல்லாரும் வந்து தண்ணி போட்டு தான் அரைப்பாங்க இன்னைக்கு நான் வந்து ட்ரையா அரைச்சு அதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ண போறேன் ஏன்னா அது வந்து அப்பதான் வந்து டேஸ்டா கிறிஸ்பியா வரும் அடை நல்லா வரும் இப்போ உங்ககிட்ட காம்ச்ச இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க மேல அரைச்சதுலயும் இருக்கும் இதுலயும் போட்டுக்கோங்க அப்புறம் salt கொஞ்சமா salt எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் இது கூட தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவுக்கு எப்படி தண்ணி போடுவோமோ அந்த மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமா முதல்ல கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்புறமா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கட்டி ஆயிடும் அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்போ நீங்க இது வந்து சமைக்கிறீங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் இல்லனா ஒரு 1/2 hour முன்னாடி இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டைம் ஆகாக இது கட்டியா ஆயிடும் வேணும்ன்றப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்க்கிறதுக்கு கட்டியா இருக்கா இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சமைக்கிற வரைக்கும் ஆட் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் அது கட்டியாயிடும் இப்போ நம்ம அடை சுட போறோம் ஒரு ஒரு டைமும் அடை போடுறப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வர மாதிரி பார்த்துக்கோங்க இது கட்டியா ஆற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம போடலாம் பெருசா வர மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக்க கூடாது நல்லா மெலிசா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் அது சுத்தி அப்பதான் கிறிஸ்பியா வரும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ திருப்பலாம் கொஞ்சமா எண்ணெய் புட்டிக்கலாம் கிறிஸ்பினஸ் அப்பதான் வரும் ஆகட்டும் அவ்வளோதாங்க அடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சுவையான அடை ரெடி நம்ம யூஸ்வலாக பொட்டுக்கடலை சட்னிக்கு பச்சை மிளகாவை யூஸ் பண்ணி அரைப்போம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காஞ்ச மிளகாவை யூஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப காரமாகவும் டேஸ்டாகவும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாரா குக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்